வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் உங்களோட மத்தி ஸோ வெல்கம் டு வின்மத்தி சேனல் எல்லோரும் எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸோ இந்த வாரம் நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடுவோம் இல்லைங்களா ஸோ எல்லாருக்குமே இந்த பழக்கம் உண்டு ஆனால் நம்ம விஷயத்தில் யாராவது வந்து தலையிட்டால் நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியாது இவன் யார் அதை வந்து தலையிடுறதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணிருப்போம் இல்லைங்களா ஸோ நம்மளும் அடுத்தவங்க விஷயத்தில் தள்ளையிடக்கூடாது அடுத்தவங்களும் நம்மளோட விஷயத்தில் தள்ளையிடக்கூடாது அப்படின்றதல நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ஸோ அந்த டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க சரி வாங்க டாபிக் குள்ளே போகலாம் ஓப்ரா வின்ஃப்ரையோட கோட்டு தாங்க இது யூ டிஃபைன் யுவர் ஓன் லைஃப் டோன்ட் லெட் அதர் பீப்புள் ரைட் யுவர் ஸ்கிரிப்ட் அடுத்தவங்களும் உங்களோட ஸ்கிரிப்டை எழுத எப்போ அளோ பண்ணுறீங்களோ அப்பயும் நீங்கள் காலி ஸோ அந்த விஷயத்தில் நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க யாரையும் நம்ம பக்கத்துலேயே நெருங்க விடக்கூடாது ஆனால் இது என்ன இப்படி சொல்கிறா அப்புறம் எப்படி நமக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் கிடைக்கும் பீப்புள் நம்மளை பற்றி எப்படி தெ நினைக்கிறாங்கன்றதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எல்லோரும் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேளுங்க எல்லாரோட ஒப்பீனியன்ஸையும் வாங்கிக்கோங்க அந்த டெசிஷன் நீங்கள் எடுங்க சரி இந்த பர்சன் நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறானா அவனோட பார்வையில் நம்ம தப்பாக தெரிஞ்சிருக்கவே இல்லையா அது உண்மை அப்படின்னு ஆகிடாது மேபி அவங்க பார்க்குற ஆங்கிள் அப்படி இருக்கலாம் இன்னொரு பர்சனுக்கு நம்ம நல்லவங்களாக கூட தெரியலாம் அவங்க நல்ல விதமாக நம்மளை பார்க்கலாம் ஸோ அப்போ ஒரு பர்சன் நம்மளை தப்பானவங்கன்னு சொல்கிறதுனால நம்ம தப்பானவங்கள ஆகிட போகிறது கிடையாது ஒரு பர்சன் நல்லவங்கன்னு சொல்கிறதுனாலையும் நம்ம நல்லவங்கள ஆகிட போகிறது அப்போ என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா இப்போ ஒரு ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எழுபது பேருக்கு நீங்கள் வந்து ஒரு நல்லவங்களா தெரிஞ்சிங்க அப்படின்னா மேபி நீங்கள் ஒரு நல்ல வழியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு இங்கே நினச்சிக்கலாங்க ஆனால் ஒரு எழுவது பேருக்கு வந்து நீங்கள் தப்பானவங்களா தெரியுறீங்கன்னா கண்டிப்பாக அப்போ இங்கே ஏதோ தப்பு நடக்குதுன்றதையும் நீங்கள் உணரணும் மேக்ஸிமம் பீப்புள் உங்களை பற்றி என்ன ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிறாங்கன்றதை யோசித்து அதுலேருந்து நீங்கள் வந்து நீங்கள் போகிற பாதை கரெக்டான பாதையா இல்லை தப்பான பாதையா அப்படின்ற விஷயத்த வந்து டிசைட் பண்ணலாங்க ஓகே நம்மளோட லைஃப்பில் நம்ம என்ன செய்யணும் நம்ம எந்த பாதையை நோக்கி போகணுன்றதை நம்ம தாங்க டிசைட் பண்ணோம் எல்லார் சொல்கிறதையும் கேளுங்கள் ஆனால் ஃபைனல் டிசிஷன் அவங்க சொல்கிறதுலேருந்து சரி அவங்க சொல்கிற விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அனுபவத்திலிருந்தும் உங்களுடைய ஆள் மனசு என்ன சொல்லுதோ நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு பர்சனலாக தோணுதோ அந்த விஷயத்த தைரியமாக பண்ணுங்க சரிங்களா சில பேர்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட ஸ்கிரிப்டை எழுதி 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 தன்னோட வாழ்க்கையில் அவங்க எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் அப்படின்றதே மறந்துடுறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ இப்படி நடந்துக்கணும் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது நீ தப்பு பண்ணிட்ட சே இப்படியா பிஹேவ் பண்ணுறது இந்த மாதிரி அடுத்தவங்கள பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாமே தான் அந்த தப்பை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க அதனால தான் அது வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டாகி தெரியுது இல்லைங்களா அவங்கள பற்றினா நம்ம ரொம்ப பாதர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம மனசாட்சிக்கு நம்ம மனசோட எந்த விஷயம் அலைன் ஆகுதோ அந்த விஷயத்த தைரியமாக பண்ணுங்கள் ஸோ எந்த விஷயம் உங்கள் மனசோட அலைன் ஆகலையோ மனசு ஒன்று சொல்லும் வெளியில் ஒன்று பண்ணணும்னு தோணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் யோசித்து அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள் சில விஷயம்லாம் பார்த்திங்கன்னா டப்புன்னு நமக்கு பண்ணிடணும்னு தோணும் எதை பற்றியுமே நம்ம யோசிக்கவே மாட்டோம் ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தைரியமாக நீங்கள் பண்ணலாம் சரியா இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பர்ஸ்னல் அப்படின்ட்டு சில விஷயங்கள் இருக்கும் என்னுடைய விஷ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும் என்னுடைய விருப்பு வெறுப்பு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இருப்பேன் இதே மாதிரி தான் எல்லாருமே வந்து இருப்பாங்க இல்லைங்களா இது தெரியாமல் ஒரு தேர்ட் பர்சனோ இல்லை சொந்தக்காரங்களோ இல்லை யாராவது வேணா இருக்கலாங்க அவங்க வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தால் அவங்க சொல்கிறது நம்மளே கேட்போம் இல்லைங்களா ஆனால் அவங்க நமக்கு க்ளோஸாகவே இருக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க நீ எதுக்காக இப்படி இருக்கணும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது நீ இந்த சுச்சுவேஷனில் அப்படி நடந்திருந்தால் உனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கவே வந்திருக்காது ஸோ இது மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு இல்லை இதே சுச்சுவேஷன் உங்களுக்கும் வந்திருக்கலாம் அப்போ நம்ம என்ன ஆகணும் இரிட்டேட் ஆகும் நமக்கு அந்த தேர்ட் பர்சன் இன்டர்ஃபேர் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டு ரைட் அவர் ஸ்கிரிப்ட் நம்ம கதை நம்மளோட கதையை நம்ம தான் எழுதணும் அந்த கதைக்கான ஸ்கிரிப்டை அவங்க எழுதுகிறாங்க நீ இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி தான் நடக்கணும் நீ இப்படி தான் பேசணும் நீ இப்படி தான் உக்காரணும் நீ இப்படி தான் பழகணும் அவங்க யாருங்க நம்மளோட ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு மேபி அவங்க ரொம்ப க்ளோஸு நம்மளோட பேரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கலாம் இல்லை ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு பார்ட்னர் நம்மளோட ஹஸ்பண்டோ நம்மளோட ஒய்ஃபோனா அவங்களுக்கு கூட ரைட்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு பட் இப்படி தான் நடக்கணும்னு நம்மளை கம்பல் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ யாராக இருந்தாலும் தெர் ஷுட் பி சம் லிமிட் அப்போ அவங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா தே ஆர் ரைட்டிங் அவர் ஸ்கிரிப்ட் நம்ம என்ன பண்ணணுன்ற விஷயத்த எழுதுகிறாங்க நம்ம கதையில் வர கதாபாத்திரமாகட்டும் நம்ம பண்ணக்கூடிய செயல்களாகட்டும் அது நம்ம தானங்க எழுதணும் அவங்க எப்படிங்க எழுதலாம் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஓகே ஆமாம் நம்மளோட கதையில் வர ஸ்கிரிப்டை நம்ம தான் எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா நீங்களும் கமெண்ட்ஸில் யெஸ்ஸுன்னு சொல்லுங்கள் சரியா அதாவது தேர்ட் பர்சன் என்ன தப்பு பண்ணுறாங்கன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்போ அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை நம்மளுக்கு எழுதி கொடுக்குறாங்க நம்ம கதைக்கு அப்படின்னா தப்பு எங்கே இருக்குது அதே நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா ஒரு தேர்ட் பர்சன் நம்ம ஸ்கிரிப்டை எழுதுகிற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம உரிமைகள் கொடுத்துருக்கோம் ஒரு தேர்ட் பர்சன் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கிட்டையும் எல்லோரும் போய் மனாங்கண்ணியமாக அட்வைஸ் பண்ணிடுவாங்களா இல்லையே அப்போ நம்மளை டேக் இட் ஃபார் கிராண்டடாக அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க இவன் என்ன சொன்னாலும் கேட்பான் இவன் இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம போய் சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்க போயிதுன்னு நம்மக்கிட்ட வராங்க இப்போ நம்ம வந்து ஈஸிலே அப்ரோச்சபிளாக இருக்கோம் அவங்களுக்கு இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க யார் வந்து உங்ககிட்ட என்ன பேசினாலும் சரி யார் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாலும் யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் ஈஸியாக அவங்களுக்கு வந்து போகிற போக்கில் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போகக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா அவங்க இதுக்கு வந்து உங்களோட ஸ்கிரிப்ட் எழுத போகிறாங்க அந்த ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு அலோவ் பண்ணது நீங்கள் அப்போ தப்பு முதல்ல நம்மக்கிட்ட தானங்க இருக்குது ஸோ யாராவது நமக்கு வந்து போகிற போக்கில் அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லை நம்ம என்ன பண்ணணுன்றது அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம அந்தளவுக்கு இடம் கொடுத்துருக்கோன்னு தானேங்க அர்த்தம் இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தானேங்க ஆகணும் ஸோ நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் அலோ அதர்ஸ் டு ரைட் யோர் ஓன் ஸ்கிரிப்ட் நம்மளோட ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு மற்றவங்கள அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி எப்படிப்பா அலோவ் பண்ணாமல் இருக்கிறது அவங்க ரொம்ப சொந்தக்காரங்களாக வர போச்சு நம்ம புஷுக்குன்னு மூஞ்ச சுழிக்க முடியுமா அவங்க என்ன சொன்னாலும் கேட்க தானே செய்யணும் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் ஒன்று அவங்க பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு இது வந்து கொஞ்சம் பிடிக்கல நீங்கள் இந்த டாப்பிக்கை மாற்றிடுறீங்களா இந்த டாப்பிக் இதோடு நிறுத்திடுறீங்களா அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் சரியா இது ஒரு கேட்டகரி இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சனாக இருந்தால் எதை பற்றியும் யோசிக்காமல் நீ இந்த டாப்பிக்கை பற்றி எனக்கு பேசுகிறது எனக்கு பிடிக்கலப்பா என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக ஒரு ஓப்பன் டாக் கொடுக்கலாம் இல்லை என்னால் அப்படி மூஞ்சி முடிச்சுலாம் பேச முடியாது நான் அப்படிலாம் பழகிக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா அவங்க பாட்டிக்கு சொன்னால் சொல்லிவிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதில் வாங்கி இந்த கதில் விட்டுருங்க ஸோ இது செகண்ட் கேட்டகரி இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க என்ன சொன்னாலும் சரி அவங்க பாட்டி கேட்பாங்க ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்களோ தான் செய்வாங்க ஸோ இது செகண்ட் கேட்டகிரி அண்ட் தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க கேட்டுட்டு புலம்புவாங்க இவெல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கான்ப்பா இவெல்லாம் சொல்கிற அளவுக்கு என்னெல்லாம் ஆயி போச்சுன்னு சொல்லிட்டு துபோன்னு புலம்புவாங்க யார் உங்களை அட்வைஸ் கேட்க சொன்னா இல்லை அப்படியே கேட்டாலும் யார் அதை பெருசாக எடுத்துக்க சொன்னா அப்போ இந்த மூணு கேட்டகிரியில் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள் இந்த மூணு கேட்டகிரியில் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரின் தான் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிட்டு போகிறது ஆனால் சில இடங்களில் சில நேரங்களில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்ம பேசும்போது நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் அப்போ நம்ம அமைதியாக சாந்தமாக போகிறதே நல்லது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போகிறது நிறுத்திடலாம் அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா எல்லார் சொல்கிறதையும் கேட்டுட்டு சப்போஸ் அதில் சில நேரம் வேலிட் பாயிண்ட்ஸ் இருந்தால் இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்றதே நம்ம யோசிக்கணுங்க சரி இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நமக்கு இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கோம் அதனால தானே இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நீங்கள் யோசிங்க ஆனால் அதை அவங்க முன்னாடி ஓப்பனாக சொல்லிடாதீங்க தனியாக நீங்கள் இருக்கும்போது அதை யோசிக்கிறப்ப இந்த பர்சன் நமக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கறனால தானே பண்ணுறாங்கன்ற ஆங்கிளில் யோசிக்கும்போது உங்களுக்கு புதுசாக சில விஷயங்கள் தோணும் ஸோ அது ஒரு நல்லதுக்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸோ நான் சொல்லிட்டேன் யாராச்சும் நம்ம ஸ்கிரிப்டை எழுதுகிறாங்கன்னா அதுக்கு முழு முதல் காரணம் நம்ம தான் நம்ம தான் நம்ம மட்டும்தான் அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக நம்மளோட ஸ்கிரிப்டை எழுத மாட்டாங்க அதாவது நம்ம கதை எப்படி இருக்கணும் நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும் நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லணுன்ற அவசியம் நமக்கு இல்லவே இல்லை ஓகேவா இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயம் கற்றுக்கிட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் அடுத்தவங்களோட ஸ்கிரிப்டை எழுதக்கூடாது அடுத்தவங்க எப்படி இருக்கணும் அடுத்தவங்க எப்படி நடந்துக்கணுன்ற விஷயத்தில் தலையிடக்கூடாது ஏன் நம்ம விஷயத்தில் யாராவது தலையிட்டாங்க அப்படின்னா அதை ரொம்ப ரொம்ப காஷியஸாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க சப்போஸ் அவங்க அப்படி தலையிடுறாங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க நீங்கள் தான் முழு முதற் காரணம்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணலான்றதுக்கான வழியை பாருங்கள் இல்லை அவங்க திரும்ப திரும்ப எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கலாம்றதுக்கு நான் ஒரு சில டாக்டிக்ஸ் உங்களுக்கு சொன்னேன் அதை அப்ளை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இனிமேல் நம்மளோட ஸ்கிரிப்டை நம்ம எழுத பார்க்கணும் மற்றவங்கள அலோவ் பண்ணக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ்லேஷன் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு வேறு இது மாதிரி என்ன டாப்பிக்லலாம் வீடியோஸ் வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் மதி ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் சப்போர்ட் ப வை டேக் கேர்